சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடையணுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் 4 சம்மந்தமான நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனலில் வரதுனால இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கானது அப்படின்றதுனால இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் மீடியா சார்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களுக்காண்டி 100-day பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா. இந்த 100-day பிளான் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறதும் இருக்கும், டே வைஸாக அவங்கள ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஃபுல் ஆக்சஸை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன், ஓகேங்களா. இப்போ மொத்தமாக இந்த 100 நாட்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஓவராலாக இந்த 100-day பிளான் பேட்ஜில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஷினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,383 அதிகமான கொஷின்ஸ் இது எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதில் ஓவராலாக எவ்வளோ வீடியோ கிளாஸஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,228 அதிகமான வீடியோ கிளாஸஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க, ஓகேங்களா. இதுக்கு வந்து ஜஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 100 per month அப்படின்றத வச்சுருக்கோம். மினிமம் சார்ஜில் மேக்ஸிமம் பெனிஃபிட்டோட நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. அப்போ நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறணும் அப்படின்றதுக்காடி தான், ஓகேங்களா. அப்போ இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன இன்புட் வேணுமோ அதுக்கான இன்புட் ஃபுல்லாமே ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமாக இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. அப்போ குரூப் 4க்கான ஒட்டு மொத்தமான விஷயமே இந்த ஒரே இதுக்குள்ள இருக்குது. எல்லாத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல், எல்லாத்துக்கான வீடியோ கிளாஸஸ், எல்லாத்துக்கான டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸில் சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 5,000 அதிகமான கொஷின்கள் மற்றும் 200 அதிகமான வீடியோஸ் பதிவுகள் அங்கே இருக்கும். இதே மாதிரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 6-10 வரைக்கும் அதில் வந்து 4,990 அதிகமான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க, ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சோசியல் சயின்ஸில் 5,000 அதிகமான கொஷின்கள் இருக்குது. நியூ பொதுத்தமிழில் பார்த்தீங்கன்னா 9,000 கொஷின்ஸுகள் ப்ளஸ் 290 அதிகமான வீடியோ பதிவுகள், ஓகேங்களா. ஒவ்வொரு இயல் வாரியாக இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி ஓல்டு தமிழ் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5,000 அதிகமான கொஷின்கள் மற்றும் 240 அதிகமான வீடியோ பதிவுகள், ஓகேங்களா. ஓல்டு தமிழ்லேருந்து ஒரு 10 கொஷின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் நம்ம விட வேணாம் அப்படின்றதுனால அதுவும் நம்ம ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கோம், ஓகேங்களா. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 90 அதிகமான வீடியோ பதிவுகள். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு சமச்சீர் புக்கில் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 6-10 வரைக்கும் நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ பதிவு எடுத்து வச்சிருக்கோம், ஓகேங்களா. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு, ஓகேங்களா. இதை நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் 25 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கான சொல்யூஷன் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. எஸ் அப்போ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா. ஆன்லைன் மினியாவினுடைய யூடியூப் சேனலில் தினசரி 10 வினாக்கள் அடங்கிய கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300, ஓகேங்களா. அப்போ நம்ம 2023 2024 வரைக்கும், ஓகேங்களா, மினிமமாவது நம்ம என்னது ஒரு பின்னாடி ஒரு 6 படிக்கணும். நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் மொத்தமாகவே என்னது 3,500 அதிகமான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே டேட்டா, சரிங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை ஒன்று ஒன்றா எடுத்து நோட் பண்ணி தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. எஸ் அதை நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சரிங்களா, இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம எவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 2,000 அந்த பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். இந்த பேக்கேஜை எல்லா குரூப் 4 மாணவர்களும் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 100 per month, ஓகேங்களா. நீங்கள் 100 மாதத்துக்கு கட்டி நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். மாதம் 100 தான், ஓகேங்களா, அதுக்கு மேலே இது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும், ஓகேங்களா, 100+ வந்து உங்களுக்கு கோர்ஸுக்கான ஃபீஸு, 100 மந்த்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மந்த் மட்டும்தான் நீங்கள் 200 பே பண்ணுவீங்க, சரிங்களா, அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் காட்டி, ஓகேங்களா. மற்றபடி மற்ற எல்லா மாதமே நீங்கள் 100 தான் நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டைம் டேபிளும் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம், சரிங்களா. டைம் டேபிளும் கொடுத்து வாட்ஸ்அப்லேயே உங்களை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவோம், ஓகேங்களா. டைம் மொத்தமாக கொடுத்துட்டு அவங்களை அப்படியே விட்டுற மாட்டோம், ஓகேங்களா. இதில் வந்து டபுள் பெனிஃபிட்டை கொடுக்குறோம், சரிங்களா. அவங்கள படிக்கிறதுக்கான மொத்தமாகவும் கொடுத்துறோம், அவங்கள வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் ஃபாலோவும் பண்ணுறோம், ஓகேங்களா. அதை நான் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த பேட்ச் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வர மார்ச்,
1/3/2024 ஓகேங்களா. அன்னையிலேருந்து தான் இந்த பேஜை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. இந்த பேஜிலோட எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே ஃபுல்லாக ஆக்சஸாக கொடுத்துருவோம் ஓகேங்களா. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக கொடுப்போம் ஓகேங்களா. அதில் மொத்தமாக இருக்கும், நான் கண்டென்ட்டை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து படிக்க வைப்போம் ஓகேங்களா. அதுதான் இங்கே விஷயமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து வழி நாகரிகம் அப்படின்ற டாபிக் எடுத்துட்டு உங்களுக்கு நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தலைவர் கொடுத்துருக்கோமா, இந்த தலைவருக்கான டீட்டெயில், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதற்கான வீடியோ கிளாஸஸ் இது ரெண்டே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாமே வாட்ஸ்அப்பில் டைமிங்கில் தான் அப்டேட் ஆகும் ஓகேங்களா. அப்போ காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவர்களுக்கான அப்டேஷன் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே முதல் பருவம் தமிழ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நேரம் மற்றும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அப்போ இந்த மேக்ஸ்க்கான வீடியோ பதிவை வந்து எப்படி அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணி அளவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகேங்களா. மதியானம் 12 மணி அளவில் மேக்ஸ் வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா. எல்லாமே டைமிங்கில் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த டைமிங்கை கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கறத படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ முத நாளைக்கு தேவையான ஜிஎஸ் அப்டேட் பண்ணியாச்சு, தலைவர்கள் அப்டேட் பண்ணியாச்சு, மேக்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட்டு சரிங்களா. டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்வாரியா அப்படின்னா அன்னைக்கே அப்டேட் ஆயிரும் ஓகேங்களா. இயல்வாரியா உங்களுக்கு அப்டேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இப்போ 6வது வகுப்பு முதல் பருவம் இயல் 1 அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு 7 மணி அளவில் ஓகேங்களா, 7 மணி அளவில் தமிழுக்கான குவஷின்ஸ் வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா. அதுக்கடுத்து ஜிஎஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கொடுத்துருக்கோம், ஒரு சிலது 2 நாள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ ஒரு நாள் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது ஜிஎஸ்க்கான டெஸ்ட் லிங்க் அப்படின்றது எப்போ அப்டேட் ஆகும்னா உங்களுக்கு தமிழ் எப்போ அப்டேட் ஆகுதோ அப்பயே இதுவும் அப்டேட் ஆயிரும் ஓகேங்களா. ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சு இன்னொரு எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை 2 நாள் இருக்கு அப்படின்னா 2 நாள் இருக்கும்போது முதல் நாள் வந்து உங்களுக்கு படிக்க விட்டுருவோம், 2வது நாள் காலையில் உங்களுக்கு 8 மணி அளவில் அந்த ஜிஎஸ்க்கான கொஸ்டின்ஸ் அப்டேட் ஆகும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி சரிங்களா, ஒரே நாள் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஈவினிங்கே தமிழ் அப்டேட் ஆகும்போது அப்டேட் ஆயிரும், 2 நாள் கொடுத்துருந்தோம்னா மறுநாள் காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு ஜிஎஸ்க்கான அப்டேஷன் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்மெட்லேயே நம்ம போனோம் அப்படின்னா சரிங்களா, உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. அதை நீங்கள் கொடுக்குற டைமிங்கில் கொடுக்குற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக இது பண்ணிடலாம் ஓகேங்களா. இதுதான் விஷயமே. அப்போ ஒரு வாரத்தில் நம்ம 2 வாரம் வீக் 1 வீக் 2 2 வாரத்தில் என்ன படிக்கிறோமோ சரிங்களா, முதல் இது மட்டும்தான் அப்படி இருக்கும் ஓகேங்களா. இதை மட்டும் என்ன பண்ணுறோம்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம்னா PDF கொடுத்து OMR டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா. முதல்ல க்வெஸ்சன் பேப்பர் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும், அதுக்கடுத்து உங்களுக்கான ஆன்சருக்கு அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும் ஓகேங்களா. OMR டெஸ்ட் அடிச்சு பார்க்கறது மாதிரி ஓகேங்களா. இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல ஹிஸ்ட்ரி கவர் ஆகுறது ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எனது INM 2வது INM வந்துடும் சரிங்களா. INM வந்து அடுத்த வாரம். அப்போ INM நீங்கள் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே ரிவிஷனும் நம்ம கொண்டு வந்துருவோம். ஹிஸ்ட்ரிக்கான ரிவிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட் 2 அப்படின்றது ஓகேங்களா. இங்கே INM முடிக்கும் போது ஹிஸ்ட்ரிக்கு ரிவிஷன் டெஸ்ட் 2 அப்படின்றது கொடுத்துருவோம். முதல்ல ஒரு டெஸ்ட் எழுதிருக்கோம் ஹிஸ்ட்ரிக்கு, இங்கேயும் ஒரு டெஸ்ட் ஓகேங்களா. இதுக்கடுத்து INM முடியுது அப்படின்னா அடுத்தது என்ன வந்துடுது, யூனிட் 8 வருது.
அப்போ யூனிட் 8 வர்ற அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம்க்கு ஃபுல் டெஸ்ட் 2 அப்படின்றது இங்கே வரும். அதே வாரத்தில் ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட் 2 ஃபுல் டெஸ்ட் 3 அப்படின்றது வரும். ஓகேங்களா? இப்போ ரிவிஷன் பண்ணுறது மாதிரியும் நம்ம இதிலேயே ஆட் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நாட்கள் 100 நாட்கள் மட்டும்தான். ஓகேங்களா? யாராவது குரூப் 4க்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா 2 தினங்களே இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? 2 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. அதில் 28ஆம் தேதினா அப்ளை பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு வந்து மிக மிக குறைவு. நாளைக்கு ஒரு நாளைக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கோங்க, 27ஆம் தேதி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு, ரொம்ப சர்வர் டவுன் ஆயிரும். ஓகேங்களா? அதனால நாளைக்கே நீங்கள் மேக்ஸிமம் எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஜிஎஸ் ஃபுல்லாமே என்ன பண்ணுறோம்னா, டைமிங்கில் அப்டேட் பண்ணுறோம், டைமிங்கில் டெஸ்ட் எழுதுறோம். இதே ஃபார்மெட்டை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சிலபஸ கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான், எல்லாமே கவர் பண்ணிடுவோம் இதுலயே. ஓகேங்களா? இதுலயே உங்களுக்கு ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் கவர் ஆகுது, மேக்ஸும் கவர் பண்றோம், தமிழும் கவர் பண்றோம். ஓகேங்களா? தமிழ்லயும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்க பாருங்க, தமிழ்ல 6, 7, 8, 9, 10 எல்லாமே இதுலயே கவர் பண்ணிடும். 9, 10 எல்லாமே பக்காவாக இதிலே கவர் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா 10 ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கிறது மாதிரியும் கொடுத்துருவோம். ஓகேங்களா? எல்லாமே பக்காவாக இருக்கிற மாதிரி தான் இந்த பிளானை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பிளான் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் 75, 50 அதனால் ரொம்ப இது. ஓகேங்களா? இருக்கிற நாளத்தை கரெக்டாக பயன்படுத்தினா கண்டிப்பாக அடிச்சிட முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த PDF-உம் நான் கீழே லிங்கை கொடுத்துறேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஓவராலாக வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டைமிங்கில் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சொன்ன டைமிங்கில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக இது பண்ணிங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஹோப் அப்படின்றது. ஓகேங்களா? ஆல்ரெடி 120-day பிளானில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடைஞ்ச அந்த பயனை கண்டிப்பாக நீங்கள் பகிரலாம். ஓகேங்களா? அப்போ தான் புதிதாக வரக்கூடிய மாணவர்கள் வந்து அதை பார்த்து பயனடைவார்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த டேட்டாவை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? மந்த்லி ரொம்ப லோ ப்ரைஸ் தான். சரிங்களா? இந்தளவுக்கு லோ ப்ரைஸில் நம்ம பண்ணித்தர யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கிறணும். ஓகேங்களா? ஆன்லைன் மணியை அப்போயிலேருந்தும் இப்போ வரைக்கும் வச்சு மாணவர்களுடைய மனநிலையில் இருந்தே ஒவ்வொரு பேட்ஜையும் உருவாக்கி இனிஷியேட்டிவ் அப்படின்றது நிறைய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வளர்ந்து வர முடியும். ஓகேங்களா? புதிய புதிய இனிஷியேட்டிவ் அப்படின்றத நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம் அப்படின்றத சொல்லலாம், என்னுடைய விருப்பமும் கூட. ஓகேங்களா? கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நம்ம எல்லாருமே கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாருமே இதனுடைய பயனை அடைவார்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இதற்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆன்லைன் மணியாவினுடைய டீம்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க.